எலுமிச்சை மரத்தை இந்த மாதிரி பெரிய துண்டாக கட் பண்ணி உப்பு சேர்த்து, நமக்கு தேவையான உப்பு சேர்த்து 3 நாள் ஊற வச்சுருக்கேங்க. இல்லைன்னா 2 நாள் ஊற வச்சாலும் போகுது. ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லா குலுக்கி குலுக்கி இந்த மாதிரி நல்லா குலுக்கி குலுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லியும் 2 நாள் ஊறினா கூட போதுங்க. இதில் வெந்தயம், கருவேப்பிலை, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், இந்த 3ஐயும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தண்ணி சேர்க்காமல் பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இது வடை சட்டியில் நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. இது வந்து செக்கலாட்டின நல்லெண்ணெய். ஊறுகாய்க்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் சூடானது, கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, மிளகு மிளகாய் போட்டாச்சு. இது வந்து பெருங்காய பொடி, நல்லா கலக்கி கலக்கி கொடுங்க. கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் எச்சா சேர்த்துக்கோங்க. நல்லா மிதமான தீயில் நல்லா கலத்தாருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகுது. எண்ணெய் பார்த்தீங்களானோ உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிங்க. இது நல்ல சுத்தமான நல்லெண்ணெய், அதனால் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஊரே நல்லா டேஸ்டாக இருக்குது. கொஞ்சம் வேகுது, 10 நிமிஷம். லெமன் காய் நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்களானாவே தெரியுது நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக வைங்க. வேக வச்சு கரெக்டாக போதுங்க. லெமன் ஊறுகாய் முடிஞ்சது. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு 10 நிமிஷம் வேக விடுங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நான் பெரிய துண்டாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வேக வைங்க. இன்னும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரிஞ்சங்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரலாம், நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வேக விடுங்க. பார்த்தீங்களானே தெரியுது நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொதிக்கிட்டுங்க. கொதிக்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தது நீங்கள் கேஸ் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. பிரிஞ்சங்காய் நல்லா வெந்த கடைசியில் இறக்கி எடுத்து வச்சுருங்க.